அன்னப்பாத்திரத்தில் துளசியோ அன்னசுத்தியான நெய் தயிர் போன்றவை காணப்படவில்லையே. இது பெருமாளுக்கு கண்டரளப்பட்ட அன்னம் தானே? அது சற்று பொறுங்கள் அம்மா. சொல் மேகவல்லி. அம்மா, இவ்வண்ணம் பெருமாளுக்கு கண்டருள பண்ணப்பட்டு விட்டதல்லவா? அது என்னம்மா, பகவானுக்கு நிவேதனம் செய்யவில்லையா? மேகவல்லி, ஏன், உனக்கு தெரியாதா? இல்லை சுவாமி, நான் மோர் சிலுப்பிக் கொண்டிருந்தேன். தற்போதுதான் தங்களுக்கு பரிமாற வேண்டும் என்று ஓடி வந்தேன். சொல்லுங்கள் மாமி, பெருமாளுக்கு கண்டுரள பண்ணினீர்களா இல்லையா? அது இல்லை, பெருமாளுக்கு கண்டுரள பண்ணவில்லை. சுவாமி, தாங்கள் அமருங்கள். மேகவல்லி, என்ன இது? பெருமாளுக்கு நிவேதனம் செய்யாத அன்னத்தை அடியே நேர்க்க மாட்டேன் என்று உனக்கு தெரியாதா? நன்றாக தெரியும் சுவாமி, கோபிக்க வேண்டாம். என்னம்மா இது, என்னிடம் கூறியிருக்கலாம் அல்லவா? மன்னிக்க வேண்டுமா பிள்ளை? இவருக்கும் திருமேனி பாங்கில்லை, நானும் தலைக்கு ஸ்நானம் செய்யவில்லை, அதனால்தான். அதனால் தலையை செய்து நேர இலக்க எடுத்து வந்து விட்டீர்கள், அப்படித்தானே? அகம்ச கேவலம் புங்கேயா பச்சத்தியாத்ம காரணாத், தனக்காக மட்டும் உணவு சமைப்பவன் பாவத்தை மட்டுமே உண்கிறான் என்று சாஸ்திரம் சொல்கிறது. நாம் உண்ணும் பொருள் எதுவாயினும் அதை பகவானுக்கு கண்டருள பண்ணிய பிறகு உண்பதுதானே முறை, அதுதானே நம் சம்பிரதாயம். மேகவல்லி, உனக்கும் அது தெரியும் அல்லவா? இப்படி பகவானுக்கு நிவேதனம் செய்யாத அன்னத்தை இலையில் இட்டு அடியேனை பாவத்தை உண்ணும்படி செய்து விட்டீர்களே, இது நியாயமா? அதை விட வேதனை தரும் விஷயம் உடம்பு சரியில்லை என்று நீங்கள் சொல்லும் காரணம். என்னம்மா இது? சுவாமி, நொடிப்பொழுதில் தலுகை செய்து விடுகிறேன், தாங்களே நிவேதனம் செய்து விடுங்கள். அவசியமில்லை மேகவல்லி, அடியேன் கோயில் சென்று மடப்பள்ளி பிரசாதத்தை பெற்று அமுது செய்து கொள்கிறேன். நீங்கள் யாரும் சிரமப்பட வேண்டாம். சிரமம் ஒன்றும் இல்லை சுவாமி, சீக்கிரமே முடித்து விடுகிறேன். பரவாயில்லை மேகவல்லி, இன்றைய பகல் போஜனம் பகவத் பிரசாதமாக திருக்கோவிலில் இருந்து சுவீகரிக்க வேண்டும் என்று பெருமாளின் சித்தம், அதன்படியே நடக்கட்டும். சுவாமி, சற்று முன் நடந்த விஷயம் சத்தியமாக எனக்கு தெரிந்து நடக்கவில்லை. அம்மா உடல் அளவிலும் மனதளவிலும் மிகவும் பலஹீனப்பட்டு போயிருக்கிறாள், அதுதான் காரணம் என்று தோன்றுகிறது. தாங்கள் ஏதாவது பெருமுயற்சி செய்து மாதவனுக்கு வரன் பார்த்து கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அம்மாவிற்கு பெருமளவு சிரமம் குறையும். ஆகட்டும் மேகவல்லி, நான் ஊருக்கு திரும்பியதும் இது பற்றி தீவிரமாக ஆலோசிக்கிறேன். நீ அவர்களுக்கு வேண்டியதை செய், நான் திருக்கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி வருகிறேன். உயிரே போகும் நிலையிலும் ஆச்சாரத்தை விடமாட்டான் இந்த திருக்கோஷ்டி நம்பி என்று இவர்களுக்கு புரியவை. மேகவல்லி, மேகவல்லி, இதோ வந்துவிடுகிறேன் அப்பா. அப்பா, மாப்பிள்ளை அமுது செய்யாமல் சென்றது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இருப்பினும் அவரை நினைத்தால் மிகவும் பெருமையாக இருக்கிறது. அப்பா, அவர் சுபாவம் அனைவருக்கும் தெரிந்ததுதானே? மாப்பிள்ளை குறிப்பிட்டதில் எந்த தவறும் இல்லை. இந்த அகத்தில் வயதான பெரியவன் என்ற முறையில் நான் தான் இந்த அனுஷ்டானங்களை எல்லாம் முறையாக கடைபிடித்திருக்க வேண்டும். உடம்பு சரியில்லை என்ற ஒரு நொண்டிச்சாக்கை சொல்லி தப்பிக்க நினைப்பது தவறுதானே? தலிகையிலும் சரி, அதை அமுது செய்வதிலும் சரி, என் அகத்துக்காரர் மிகவும் கண்டிப்பானவர் அப்பா. உணவிற்கும் உடலிற்கும் அதிகம் தொடர்பிருக்கிறது. அதை பொறுத்து இந்த ஆத்மாவுக்கும் பெருமாளுக்கும் உள்ள பந்தம் மேலும் நெருக்கமாகும் என்று அவர் அடிக்கடி குறிப்பிடுவார். அது உண்மைதான். இப்போது நடந்த ஆச்சார குறைபாடுகளினால் கூட நம் அகத்தில் காலாகாலத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியங்களை கூட நடத்த விடாமல் செய்கிறதோ,
எனக்கும் வியாதியாக படுத்துகிறதோ தெரியவில்லை. மொத்தத்தில் எனக்கு இது ஒரு பாடம். நம் அகத்தில் இருக்கும் பெருமாளை நாம் பார்த்து கொண்டார், நிச்சயமாக அவர் நம்மை பார்த்து கொள்வார் என்று உன் அகத்துக்காரர் சொல்லாமல் சொல்லிவிட்டார். உன்னையும் அவர் சரியாகவே வழி நடத்தி வருகிறார். அவர் மாப்பிள்ளை அல்ல, மகா மருமக பிள்ளை. இந்த விஷயத்தில் நான் மிகவும் பாக்கியசாலி. குதிரையாணி, எதற்கு கணைக்கிறாய்? மன்னிக்க வேண்டும், தங்களின் கவனத்தை கவர்வதற்காகத்தான் கணைத்தேன். அடுத்த முறை கடைத்தெருவுக்கு செல்லும் போது மாட்டுக்கு கட்டும் மணிகள் இரண்டு வாங்கி வா. ஆகட்டும் சுவாமி, ஆனால் நம் மாட்டு தொழுவத்தில் இருக்கும் மாடுகள் அனைத்திற்கும் மணி கட்டப்பட்டு இருக்கிறது சுவாமி. மணி மாட்டுக்கு இல்லை, உங்களுக்கு. ஆளுக்கொன்றாக கழுத்தில் கட்டிவிட்டால் இப்படி கவனத்தை கவர்வதற்காக கணைக்க வேண்டாம் இல்லையா? மன்னிக்க வேண்டும் குருநாதா. என்ன குருநாதா, இப்படி அழகாக உள்ளே வந்தவுடன் குருநாதா என்று கூப்பிட்டு இருக்கலாம் அல்லவா? மன்னிக்க வேண்டும், மறந்து விட்டது குருநாதா. எது மறந்து விட்டது? குருநாதா என்று கூப்பிட வேண்டும் என்பது மறந்து விட்டதா, அல்லது நான் குருநாதர் என்பதை மறந்து விட்டதா? ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம். தாங்கள் குருநாதர் என்பதை மறக்கக்கூடியவர்களா நாங்கள்? இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, இனி எடுக்க போகும் பல ஜென்மங்களிலும் தாங்கள் தான் எங்கள் குருநாதர். முன்வினை பயன் யாரை விட்டது? சரி, அதை விடு. என்னவோ மறந்து விட்டது என்றீர்களே, என்ன மறந்து விட்டது? அதுதான் குருதேவா, மறந்து விட்டது. எனக்கு ஞாபகம் வந்து விட்டது, அதாவது குருநாதர். போதும், விளக்குகிறேன் என்று குழப்ப ஆரம்பித்து விடுவீர்கள். சரி, போன காரியம் என்னவாயிற்று? அது ஏன் கேட்கிறீர்கள் சுவாமி? கேட்காமல் ஒரு வேலைக்காக உங்களை அனுப்பிவிட்டு போன வேலை என்னவாயிற்று என்று கேட்க கூடாதா அறிவிலிகளே? குருதேவா, தாங்கள் கேட்ட பச்சை சுண்டைக்காயையும் வெள்ளை பூசணியையும் வாங்குவதற்காக ஒரு கடையில் நின்றிருந்தோம். இவர் பூசணிக்காக பேரம் பேசிக் கொண்டிருந்தார், நான் சுண்டைக்காய்க்காக பேரம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது அந்த கடைக்கு வந்த ஒரு பெரியவர் சொன்னதுதான் எங்களை தூக்கி வாரி போட வைத்து விட்டது. அதை உடனே குருநாதரின் காதில் போட வேண்டும் என்று தான் ஓடோடி வந்து விட்டோம் குருநாதா. தூக்கி வாரி போடும்படியாக அப்படி என்ன நடந்தது? 2 நாட்களுக்கு முன்னர் நம் மன்னர் கோயிலுக்கு வந்திருந்தாராம். இதில் தூக்கி வாரி போட என்ன இருக்கிறது? கோவில் மன்னரிடம் போயிருந்தால் அதுதான் தூக்கி வாரி போடும்படியான செய்தி. மன்னிக்க வேண்டும் குருநாதா, தங்கள் நகைச்சுவையை ரசிக்கும் நிலையில் நாங்கள் இல்லை. தாங்கள் சற்று பொறுமை காக்க வேண்டும். நாங்கள் சொல்லி முடித்து விடுகிறோம், பிறகு தங்கள் அர்ச்சனை ஆராதனை எல்லாம் மனமுவர்ந்து ஏற்றுக்கொள்கிறோம். சரி, மன்னர் கோவிலுக்கு வருவது அவ்வப்போது நிகழ்வதுதான், மேலே சொல்லுங்கள். அங்கே நம் மன்னர் திருக்கச்சி நம்பிகளை சந்தித்திருக்கிறாராம். சந்தித்து அளாவளாவி இருந்தால் பரவாயில்லையே, சொன்னபடியே மழையை கொண்டு வந்து விட்டீர்களே என்று வானளாவ புகழ்ந்தாராம். புகழ்ந்தாலும் பரவாயில்லையே, அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாராம். மன்னிப்பு கேட்டாலும் பரவாயில்லை, தங்களை சற்று குறைத்து மதிப்பிட்டது போல் பேசினாராம். மன்னரின் மதிப்பில் திருக்கச்சி உயர்ந்தும் எம் குருநாதர் தாழ்ந்தும் போனதை எங்களால் பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை குருநாதா. ரத்தம் கொதிக்க ஆரம்பித்து விட்டது. அதுதான் சுண்டையாவது பூசணியாவது என்று தங்களிடம் ஓடி வந்து விட்டோம். அப்படி போகிறதா கதை? திருக்கச்சி பூனை மாதிரி இருந்து கொண்டு மன்னரின் மதிப்பை பெற்றுவிட வேண்டும் என்ற அபிலாஷையை நிறைவேற்றி கொண்டு விட்டானா? இருக்கட்டும், பூனைக்கும் ஒரு காலம் வரும் என்று தெரியாமலா சொன்னார்கள்? ஆனால் ஒன்று, இந்த யானைக்கு காலம் வரும்போது பூனையின் வாலை ஒட்ட நறுக்கிவிட்டுத்தான் மறுவேலை. செய்யுங்கள் குருதேவா. ஆனால் இப்போது மன்னரின் செல்வாக்கை அபரிமிதமாக பெற்றிருக்கும் திருக்கச்சியிடம் நாம் சற்று வாலாட்டாமல் இருப்பதுதான் நல்லது என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. ஆம் குருநாதா, நாம் சற்று ஒதுங்கி இருப்பதுதான் சரி. அதை பதுங்கி இருப்பதுதான் சரி என்று திருத்திக்கொள் மூடனே. ஆகட்டும் குருநாதா. ஆக மொத்தத்தில் மன்னனின் தராசு தட்டில்
திருக்கட்சியின் பாரம் அதிகமாகவும் இந்த யாதவ பிரகாசன் குறைந்தும் இருக்கிறான் இல்லையா? நினைத்து பார்க்க வருத்தமாக இருந்தாலும் அதுதான் உண்மை குருதேவா. மன்னரின் பார்வை கோணம் இப்போது மாறியிருப்பதால் அடுத்த வருடம் பாசுரம்பாடி மழையை வரவழைக்க திருக்கட்சியையும் அதை நிறுத்த உங்களையும் நாடுவாரோ என்று எண்ண தோன்றுகிறது. அப்படி நடக்க இந்த யாதவ பிரகாசர் விட்டு விடுவானா? திருக்கட்சியை ஒரு வழியாக்குகிறேன் பாருங்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று என்னை எப்போதோ ஒரு முறை தாங்கள் அர்ச்சித்ததாக எனக்கு ஞாபகம். புரிகிறது புரிகிறது. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஆத்திரப்பட மாட்டான் இந்த யாதவ பிரகாசன். ஆத்திரமெல்லாம் இந்த மடத்தின் நான்கு சுவர்களுக்குள் தான். வெளியே சாந்த ஸ்வரூபி, இன்முக சந்நியாசி, திருக்கட்சியுடன் ஒட்டி உறவாடியே அவனை கவிழ்க்க வேண்டும். கவிழ்க்கிறேன். மன்னர் மீண்டும் இந்த யாதவ பிரகாசரை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும். அதை பார்த்து மக்கள் மூக்கில் விரல் வைக்க வேண்டும். திருக்கட்சி ஏங்க வேண்டும். ஆஹா, நினைத்து பார்க்கவே புலங்காகிதமாக உள்ளது. சீக்கிரமே அந்த நாள் வராதா என்று மனம் ஏங்குகிறது. வரும், சீக்கிரம் வரும். திருக்கட்சி நம்பி கங்கை நீர் பயந்தபாத பங்கையர்த்த மன்னலே, அங்கையாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் எந்தினாய், சிங்கமாய தேவ தேவ தேனுலாவு மென்மலர், மங்கை மன்னி வாழுமார்ப ஆழிமேனி மாயனே. ஆஹா, அழகு தமிழ், அதுதான் ஆழ்வார்களின் அருளி செயலான திராவிட வேதம் இல்லையா அண்ணா? நன்றாய் சொன்னாய் கோவிந்தா. ஆமாம், இது எந்த ஆழ்வாரின் பாசுரம் அண்ணா? இப்பாசுரம் திருமழிசையில் அவதரித்த திருமழிசை பிரானின் பாசுரம். திருச்சந்த விருத்தம் என்ற பெயர். திருச்சந்த விருத்தம், இதன் அர்த்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம் ராமானுஜா. நிச்சயம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பு இப்பாசுரத்தை அன்றொரு நாள் ராகத்துடன் இசைத்துச் சென்று அதன் அர்த்த புஷ்டியை அனுபவிக்கத் தூண்டிய திருக்கட்சி நம்பிகளுக்கு அடியேனின் மானசீக வந்தனம். நம் திருக்கட்சி நம்பிகளுக்கு திருமழை இசை ஆழ்வாரின் பாசுரம் மீது ஒரு தனி ஈர்ப்பு உள்ளது என்று நினைக்கிறேன். சரிதானே அண்ணா? ஆம் கோவிந்தா, தாம் வரதனின் அன்புக்கு பாத்திரமாக ஆனதற்கு திருமழிசை ஆழ்வாரின் அருளே காரணம் என்று திருக்கட்சி நம்பிகள் அடியேனிடம் கூறியிருக்கிறார். அவ்வளவு ஏன்? அவர் பிறந்தபோதே ஆழ்வாரின் அருளுக்கு பாத்திரமாகி இருந்ததால் ஆழ்வார்கள் அவதரித்த குலமாகிய பார்கவ குலத்தை மனதில் கொண்டு பார்கவதாசர் என்று பெயர் சூட்டப்பட்டார் திருக்கட்சி நம்பிகள். ஓ, அப்படியென்றால் நம்பிகள் திருச்சந்த விருத்தத்தில் ஈடுபட்டது மிகவும் பொருத்தமே. அப்பாசுரத்தின் கருத்தை சீக்கிரம் சொல்லுங்கள், அதை அறிய ஆவல் அதிகமாகிறது. அதுதான் பாசுரங்களின் சிறப்பு. சரி, கேளுங்கள். கங்கை தீர்த்தத்தை தன் தாமரை போன்ற பாதங்களிலிருந்து உண்டாக்கிய நம்முடைய நாதனே, உனது அழகியதான திருக்கைகளில் திருவாழி என்று சொல்லப்படும் சக்கரம், திருச்சங்கு, கோமேதகி என்னும் கதை, சாரங்கம் என்னும் வில், நந்தகம் என்னும் வாள் போன்ற ஐந்து திவ்ய ஆயுதங்களையும் தரித்துள்ளாய். நரசிங்கமாய் வந்த தேவாதி தேவனே, தேன் நிறைந்த மிகவும் மென்மையான தாமரை மலரில் உதித்த திருமகள், அப்பூவை விட்டு வந்து உன்னில் பொருந்தி வாழும் திருமார்பு உடையவனே என்று பகவானை கொண்டாடுகிறார் திருமழிசை பிரான். ஓ, மாயன் என்பதற்கு ஆச்சரியங்களை உடையவன் என்றுதான் பொருள், அப்படிதானே? ஆம் சாரங்கபாணி, ஆச்சரியங்கள் உடையவன் என்பதால் சேவிப்பவர்களுக்கும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்துபவன். இதை இன்னும் சற்று விளக்கி அருளுங்கள் அண்ணா. விளக்குகிறேன். எல்லா அங்கங்களிலும் முக்கியமானது தலை. எல்லா அறிவாளியான உயிரினத்திலும் மனிதன் சிறந்தவன். அவனின் அறிவின் கேந்திரம் தலை. வலிவு கொண்டவற்றில் சிங்கம் சிறப்பு வாய்ந்தது. அதன் வலிமை அதன் உடலிலும் முக்கியமாக நகங்களிலும் உள்ளது. மனித உடல் பெறும் நுண்ணுணர்ச்சியை சிங்கமூளை உணராது. சிங்கமூளை இடும் உத்தரவை மனித உடலால் நிறைவேற்ற முடியாது. மனித தலையும் சிங்க உடம்பும் கொண்டு நிகழ்த்த வேண்டிய இரண்யகசிபு வதத்தை சிங்க முகமும்
மனித உடலும் கொண்டு நிகழ்த்தியது ஆச்சரியமல்லவா? மேலும் ஜடமான மரத்தூணிலிருந்து தோன்றியவர் சேதனமாக இருப்பது விந்தையல்லவா? இப்படி தன் மாயையால் பொருந்தாததை பொருத்திக் காட்டுபவர் நரசிங்கமூர்த்தியான பகவான். ஆஹா, உன் விளக்கத்தால் மெய் சிலிர்த்து போனேன்ரா மனுஜா. பெருமாளின் மாயையை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது போலிருக்கிறதே. கடினம்தான். எதை, எப்போது, எங்கே, எவர்களை அந்த மாமாயன் தன் லீலையால் மாற்றிப் போடுவான் என்பதை யார் அறிவார் கோவிந்தா? அது அவன் கையில் சுழற்றும் காலச்சக்கரத்தின் வசம் உள்ளது. வாருங்கள். யார் நீங்கள்? யாரை தேடி வந்துள்ளீர்கள்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். அடியேனையா, இதற்கு முன் தங்களை பார்த்ததாக ஞாபகம் இல்லையே. எனக்கு இன்றைக்குத்தான் உங்களை பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. சொல்லுங்கள், இந்த அடியவனிடம் என்ன வேண்டும் உங்களுக்கு? தமிழ் பாசுரம் வேண்டும். அதுவும் உங்கள் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்.